இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் தரேன் சால்வ் பண்ணுங்கள் சரி இப்ப பாருங்க டைம் அப் கவனிங்க, இப்போ நம்ம நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, to do a certain work b would take three times as long as a and c together அதாவது bன்றவன் என்ன பண்றான்னா a சியும் c சேர்த்து வேலை செய்யறாங்க டு டூ அ சர்டன் ஒர்க் பி வுட் டேக் த்ரீ டைம்ஸ் மூணு மடங்கு டைம் எடுத்துக்கிறான் பிக்கு வந்து மூணு மடங்கு வந்து டைம் தேவைப்படுது யார மாதிரி அப்படின்னு பார்த்தா ஏவும் சியும் செய்யற வேலையோட அளவ மாதிரி அப்பனா இங்க என்ன அர்த்தம்னா ஏவும் சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வேலையை செஞ்சாங்கன்னா பி வந்து மூணு நாளில் வேலை செய்வான் இதுதான் ரேஷியோ அதாவது த்ரீ இஸ்டு ஒன்னுன்றது ரேஷியோ அதே மாதிரி சி டேக்ஸ் ட்வைஸ்

டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க்கின் டென் டேஸ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து அதாவது ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மூணு பேர் சேர்ந்து எக்ஸாக்ட்டா பத்து நாள்ல செஞ்சு முடிக்கிறதா சொல்றாங்க சரி இப்போ கேள்வி ஹவு லாங் வுட் இச் டேக்ஸ் செப்பரேட்லி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இதே வேலையை செய்யறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் இதுதான் கேள்வி கவனமாக கவனிங்க அப்பதான் நான் சொல்றது புரியும் ஃபர்ஸ்ட் கேள்வியை புரிஞ்சுக்கலாம் அவசரமே படவானா கேள்வியை புரிஞ்சுக்கலாம் பி ஏவும் சியும் செய்யறதுக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்களோ அதை மாதிரி மூணு மடங்கு டைம் எடுத்துப்பான் அதுதான் பி அதனால தான் ஏவும் சியும் ரேஷியோவில் ஒரு நாள் எடுத்துக்கினா பி வந்து மூணு நாள் எடுத்துக்கிறது தான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஏவும் பியும் ஒரு நாளில் செய்கிற அதே வேலையை சி தனியாக ரெண்டு நாள்ல செய்வான் அப்படின்னு சொல்றது ரேஷியோல கொடுத்துருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் இது ரேஷியோ இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது ஆனா மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு பத்து நாள் தேவைப்படுது அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்றது கேள்வியை நமக்கு கேட்குறாங்க கவனமாக கவனிங்க செம்மை ஈஸியா போட்டுடலாம் பாருங்க இப்போ எப்படி போடணும்னு சொல்றேன் கவனிங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரலா எப்பவுமே இது நான் சொல்றது உண்மை எப்பவுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சமயமும் கொஞ்சம் பாருங்க நமக்கு இதுக்கு முன்னாடி நான் நம்ம சால்வ் பண்ண சம்ஸ் சம்ச எடுத்து காட்டுறேன் ஏ பிக்கான டேஸ் ரெக்கார்ட் வந்து ஏக்கும் பிக்கும் தேவைப்படுற டேஸ் அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய திறமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாளைக்கு அவுட் புட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இந்த டென்னுக்கும் ஃபிஃப்டீனுக்கும் ரேஷியோ எடுத்தா டூ இஸ்ட்டு த்ரீ வரும் அதை அப்படியே மாத்தி எழுதுனா இங்க டூ வரும் அப்படியே மாத்தி இங்க எழுதுனா இங்க த்ரீ வரும் அப்ப இதுதான் வந்து இந்த ரேஷியோல தான் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலையோட அளவு இருக்கும் ஏக்கும் பிக்கும் எப்பவுமே அதுதான் பாருங்க இங்க த்ரீ இஸ்டு டூ இருக்கு அதுதான் அப்படியே இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க த்ரீ அண்ட் டூன்னு வந்திருக்கு ஏ வந்து ரேஷியோ டூ வரும் பி வந்து ரேஷியோ த்ரீ வரும் அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா அது இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம் சரிங்களா வேலை எடுத்துக்கிற ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவைப்படுற நாட்கள் சரிங்களா அதே மாதிரி திறமை இது ரெண்டும் வந்து இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் ஏன்னா திறமைசாலியா இருந்தா கம்மி நாட்கள்ல வேலையை முடிச்சிருவான் திறமை இல்லாதவனா இருந்தா அதிக நாட்கள்ல வேலையை செய்வான் அதனால இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அதனால டைரக்டா இந்த ரேஷியோவை எடுத்துக்கங்க இந்த ரேஷியோவை அப்படியே தலைகீழ மாத்தி எழுதுங்க அதுதான் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலையா இருக்கும் எப்பவுமே இங்க மட்டும் இல்ல எப்பவுமே நாம இந்த சம்ல அப்ளை பண்றோம் பார்க்கும்போது இங்க இவன் மூணு நாள்ல முடிக்கிறான்னா இவன் ஒரு நாள்ல முடிப்பான் இதுதான் ரேஷியோவா இருக்கு இது வந்து டேஸ் அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒர்க் பர் டே ரேஷியோ என்னன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் தலைகீழ மாறும் அதாவது இங்க இருக்கிற ஒன் இங்க வந்துரும் இங்க இருக்கிற த்ரீ இங்க வந்துடும் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னா ஒரு நாளைக்கு பி ஒரு சார் செய்வான் ஒரு நாளைக்கு ஏவும் சியும் சேர்ந்து மூணு சார் செய்யறாங்க சேர்ந்து ஒரு நாளைக்கு இந்த ஒன்னையும் த்ரீயும் கூட்டினா ஃபோர் வரும் அதாவது நாலு சார் செய்வாங்க இதுதான் கணக்கு நல்லா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு சார் செய்யறாங்க பி தனியா ஒரு சேர் செய்கிறோம் மொத்தமாக மூணு பேரும் சேர்ந்து நாலு சேர் செய்கிறதா இந்த இடத்துல நமக்கு கணக்கு வருது மொத்தமாக ஒரு நாளைக்கு நாலு சேர்னால் பத்து நாள் மூணு பேர் சேர்ந்து முழு வேலையை முடிக்கிறாங்க அப்போ டென் டேஸ் இன்ட்டு ஒரு நாளைக்கு நாலு சேரை மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி கிடைக்கும் அப்போ ஃபார்ட்டின்றது தான் டோட்டல் ஒர்க் அவ்வளோ தான் ஃபார்ட்டின்றது டோட்டல் ஒர்க்குன்னா ஃபார்ட்டி அப்படின்றது டோட்டல் ஒர்க் அப்படின்றது நமக்கு கிடைக்கிது இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது எத்தனை நாளில் மொத்த வேலையை முடிப்பான் தனியான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி பார்த்தா இங்க நல்லா கவனிங்க பீன்றவன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சேர் தான் செய்யறதா கணக்கு வருது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சேர் தான் பி செய்கிறான் அப்படி பார்த்தா இந்த இடத்துல ஃபார்ட்டி டிவைட் பை ஒன் போட்டா நமக்கு ஃபார்ட்டி தான் கிடைக்கும் அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பி நாற்பது நாள்ல வேலையை முடிக்கிறான் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சேர் தான் அவனால் செய்ய முடியும் அப்போ பி வந்து நாற்பது நாளில் வேலையை முடிப்போம் அப்போது ஃபார்ட்டின்ற ஆன்சர் பிக்கு வரணும் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது வச்சுக்கலாம் தேர்ட் ஆப்ஷனில் இல்லை ஃபோர்த் ஆப்ஷனில் இல்லை நன் ஆஃப் தீஸும் இருக்கலாம் அப்போது ஒன்று எனக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கணும் அல்லது நன் ஆஃப் தீஸாக இருக்கணும் சரி இப்போ பி ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுல ஏதாவது டவுட் இருக்கா எப்படி நான் அந்த ஃபார்ட்டின்ற நம்பரை கொண்டு நம்பரை எப்படி கொண்டு எல்லாருக்கும் புரியுதா ஃபார்ட்டின்ற நம்பரை எப்படி கொண்டு வந்தேன்னு புரியுதா ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்து நாள் கேள்வியிலேயே பத்து நாள் கொடுத்துருக்காங்க அப்ப நாற்பதுன்றது வந்துருது ஒரு நாளைக்கு நாலு பத்து நாளுன்னு வரும்போது நாற்பதுன்றது ஏ ஒரு நாளைக்கு தான் செய்வான் சாரி பி ஒரு நாளைக்கு தான் செய்வான் அதனால அவன் நாற்பது நாள்ல வேலையை முடிக்கிறான் தட்ஸ் ஆல் இப்போ இதே விஷயம் நம்ம ஏபிசி இங்கே எடுத்துக்கிறோம் ஸோ ஏபி சிங்க எடுக்கும்போது மூணு பேரும் சேர்ந்து பத்து நாள் வேலையை முடிக்கிறதா கணக்கு இங்கே இந்த ரேஷியோ அப்படியே மாறும் மாறும் போது இங்கே ஒன் வந்துடும் இங்கே டூ வந்துடும் இதுதான் வந்து டேஸ் ரெக்கார்டு இதுதான் வந்து அதாவது டேஸ் ரெக்கார்டு ரேஷியோ இது வந்து ஒர்க் பர் டே ரெண்டு பேரும் சேர்ந்து சி ஒரு நாளைக்கு ஒன்று செய்வான் ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு செய்வாங்க அப்போ மூணு பேர் சேர்ந்து எவ்வளோ செய்வாங்க ஒரு நாளைக்கு கேட் கேட்டால் மூணு செய்வாங்க மூணு பேரும் சேர்ந்து மூணு செய்கிறாங்க ஒரு நாளைக்கு பத்து நாளில் வேலை முடியுறதா சொல்கிறாங்க அப்போ மல்டிப்ளை பண்ணால் டென் இன்ட்டு த்ரீ போட தேர்ட்டி வந்துடும் அப்போது தேர்ட்டின்றது மொத்த ஒர்க்காக இந்த இடத்துல வருது அப்படி பார்க்கும்போது சி தனியாக எத்தனை நாளில் வேலையை செஞ்சு முடிப்பான் அப்படின்னு பார்த்தா சி வந்து ஒரு நாளைக்கு ஒன்று செய்வான் சி ஒரு நாளைக்கு ஒன்று முப்பது சேர் செய்ய வேண்டிய வேலை இருக்கு அப்போ தேர்ட்டி டிவைட் பை ஒன் சேர் இஸ் ஈக்குவல் தேர்ட்டி டேஸ் அப்போ சி வந்து எத்தனை நாள வேலையை முடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா தேர்ட்டி டேஸ்ல வேலையை முடிக்கிறான்றதை நம்மளால சொல்ல முடியும் சோ இது புரியுதா அப்போ சீன்றது எனக்கு ஆப்ஷன் பி லாகின் சீன்றது தேர்ட்டின் தான் இருக்கு சரிங்களா சீன்றது எனக்கு என்னென்ன தான் இருக்கு தேர்ட்டின் தான் இருக்கு சரி இப்ப அடுத்ததா வந்து இன்னும் நான் யாருக்கு கண்டுபிடிக்கணும் யாருக்கு கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க ஆ ஏக்கு கண்டுபிடிக்கலாமா சரி ஸோ ம் ஏக்கு கண்டுபிடிக்கணும் சரியா சரி இப்போது பார்த்தீங்கன்னா ஏக்கு கண்டுபிடிக்கணும் நான் இந்த இடத்துல இடம் இல்லை அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக எழுதிக்கிறேன் பார்த்துக்குங்க ஸோ ஏக்கு போது எனக்கு பிக்கும் சிக்கும் எல்லாமே தெரியும் கரெக்டா அப்போது ஏக்கு தான் தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் பி ஃபார்ட்டின்னு தெரியும் சி தேர்ட்டின்னு தெரியும் மூணு பேரை சேர்த்து டென்னுன்னு தெரியும் சரியா மூணு பேரை சேர்த்து டென்னுன்னு தெரியும் இது ஏ இது பி இது சி இது மூணு பேரும் சேர்த்து ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மூணுத்துக்கு எல்சியம் என்ன வரும்னு பார்த்தா ஒன் டுவெண்ட்டி வந்துடும் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பி வந்து ஒரு நாளைக்கு மூணு செய்கிறதா வரும் சி வந்து ஒரு நாளைக்கு நாலு செய்கிறதா வரும் அதே மாதிரி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு செய்கிறதா வரும் ஏன்னா டுவெல் ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை டுவெல் வரும் அப்போ மொத்தத்தில் இந்த த்ரீ ப்ளஸ் ஃபோரை கூட்டினா செவன் வரும் செவனோட எதை கூட்டினா எனக்கு இந்த டுவெல் வரும்னு நம்ம பார்க்கணும் என்ன கூட்டினா வரும்ப்பா 5 கூட்டினா தான் வர முடியும் கரெக்ட்டுங்களா இது மூணுத்தையும் கூட்டினா டுவெல் வரணும் ஸோ ஃபைவ் கூட்டினா தான் வர முடியும் 5 ஒரு நாளைக்கு ஃபைவ் செய்கிறான் மொத்தம் செய்ய வேண்டிய வேலை ஒன் டுவெண்ட்டி அப்போ ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய ஒன் 5 டிவைட் பை ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை ஃபைவ் which is equal to answer 24 வந்தரும் அப்ப आंसर 24 அப்ப অপশন எதுதான் आंसर கரெக்ட் எந்த অপশন கரெக்ட் ஆப்ஷன் B தான் கரெக்ட் தட்ஸ் ஆல் எல்லാർக்கும் புரிஞ்சுதுங்களா திருப்பி சொல்றேன் நீங்க உங்களுக்கு புரியணும்ிறதுக்காக ஸ்டெப் ஸ்டெப்பா ஒன்னு ஒண்ணா எழுதி 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 காட்டுறேன் சரிங்களா இதெல்லாம் தேவையில்லை நேரடியா எனக்கு B-ய ரொம்ப ரொம்ப ஈஸி ரேஷியோ 3:1 அப்போ 1ன்ற ரேஷியோ வந்து B-க்கு அந்த இன்வெர்ஸ் பண்ணும்போது அப்போ எல்சிஎம் இந்த இடத்துல வந்து பார்க்கும் போது டோட்டல் ஒர்க் அப்ப பி வந்து ஃபார்ட்டின் நேரடியாக கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க சீக்கிரம் நேரடியாக சொல்லலாம் ஏக்குவனா நீங்க போட்டு பார்த்து சொல்ல வேண்டியதுதான் சரிங்களா சரி அடுத்து போலாம்